உபயோகமான வேலையும் வருமானத்தை உண்டாக்கக்கூடிய வேலையும் கரெக்டாக பிஃபோர் டைம் கரெக்டாக நம்ம போய் உட்காந்து ஸ்டார்ட் பண்ணி அப்போ ரெடியாக இருக்கணும். நம்ம குயிக்காக கம்ப்ளீட் பண்ணணும். அந்த கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு உண்டான டூரேஷன் வந்துட்டு கம்மியாக எடுத்துக்கணும். இதுக்குண்டான நாலேஜும் ஸ்கில்ஸும் இருக்கணும். நாலேஜும் ஸ்கில்ஸும் வெளியில் கிடையாது, நமக்குள்ள தான் இருக்கு. எதை ஒன்று மோர் டைம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அதில் உங்களோட நாலேஜும் ஸ்கில்ஸும் டே பை டே வந்துட்டு இம்ப்ரூவ் ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா எனக்கு அப்படி தான் ஆனது. ரூல்ஸை வந்துட்டு நம்ம டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்படி பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்னெல்லாம் வேணுமோ அது எல்லாமே கிடைக்க ஆரம்பிக்கும். இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, நமக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் வராது. ஏன்னா நம்ம எதில் கான்சென்ட்ரேட் பண்ணுறோம், சும்மா இருக்கிறவங்க நீங்கள் இப்போ நீங்கள் கவனிச்சு பாருங்களேன், நீங்கள் யார் யாருக்கெல்லாம் பிரச்சனை நிறைய இருக்குது, அன்ஹெல்த்தியாக இருக்கிற பீப்புள், கடன் நிறைய இருக்கக்கூடிய பீப்புள், இவங்களை எல்லாமே நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னா உபயோகம் இல்லாத வேலைகளையும் வருமானத்தை உண்டாக்காத வேலைகளையும் ரெகுலராக பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி பண்ணும்போது பிரச்சனைகள் வந்துட்டு தானாக வர ஆரம்பிச்சிடும். குதிரைக்கு கடிவாளம் போட்ட மாதிரி உபயோகமான வேலையும் வருமானத்தை உண்டாக்கக்கூடிய வேலையும் பண்ணக்கூடிய தன்மை வந்துட்டு இருக்கணும்.